ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். எப்படி இருக்கு தளபதி, அதாவது விஜய் அவர்கள் மேல இருக்க அந்த பார்வை? அதுக்கு விஜயா வந்து உற்சாகம் ஆயிட்டாரு. பொதுவா விஜய் கிட்ட இந்த மாற்றம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இந்த 13 மணி நேரம் நின்னதுதான் வந்து பெரிய விஷயம். அதை கூட கேட்டிருந்தாங்க, அப்ப இவர் வந்து ஷூட்டிங்ல எப்படி ஃபைட் பண்றாரு, எப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா, ஷூட்டிங் வேற இது வேற. அது அரசியல் மாநாடா சில பேர் பாக்குறாங்களா, அது எப்படி சார்? கல்வி நிதி வழங்குற விழாவோடு சேர்ந்து ஒரு அரசியல் மாநாடு, ஆனால் பெரும் அரசியல் மாநாடு ஒன்று வந்து. விஜய் அன்னைக்கு டென்ஷன் ஆயிருக்காரு சார்? டென்ஷன் ஆனதை விட பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆனது தான் அதிகம். ஆனால் டென்ஷன் தான் ஆவார் பெரும்பாலும் வந்து. இப்போ இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய், எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வசனம்? அதாவது 33 செகண்டு ப்ரோமோ வீடியோ, 1 ஹவரில் 1 மில்லியன் அடிக்குது அப்படின் பொழுது என்ன மேஜிக் விஜய் வச்சிருக்காருன்னு தான் தெரியல. ஸோ என்ன சார் நடக்க போகுது? ரோலெக்ஸும் விஜய் அவர்களும், அதாவது லியோ அவர்களும், அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்களா? கேள் கொடுத்து சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை. ஆதன் சிறுவனிகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பாலு சார் இணைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நிறைய அப்டேட்டான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பரபரப்பாக போயிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் காணாமல் போயிட்டீங்க, அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் மாணவர்களை சந்தித்து பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. 1500 குழந்தைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு வந்து அவர் தனி ஆளாக நின்று அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்களா சார்? பார்க்குறப்ப இப்போ எப்படி இருக்குது தளபதியை, அதாவது விஜய் அவர்கள் மேலே இருக்க அந்த பார்வை? இல்லை, அதுக்கு விமர்சனங்களும் ஆதரவும் வந்து நிறைய இருக்குது. வந்து நீங்கள் விமர்சனம்லாம் எதிர்ப்பு இல்லைன்னா வந்து ட்ரோல் பண்ணுறது, அதையெல்லாம் தாண்டிட்டு விஜய் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 1500 மாணவர்கள் அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவ்வளோ பேர் அதை வந்து அந்த விழாவை வந்து அவ்வளோ ஒரு மிலிட்ரி மாதிரி வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கரெக்டாக கொண்டு போய் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. வந்து குறிப்பாக வந்து விஜய் மீது பொதுவாக வந்து இந்த பசங்களுக்கு தான் பாசம் இருக்குன்னு பார்த்தா, பாட்டிகள் வரைக்கும் முத்தெல்லாம் கொடுத்து கண்ணத்தை கிள்ளி அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேச வந்தது, அதை தாண்டி வந்து அந்த பசங்க வந்து மைக்கை கொடுங்கண்ணா அப்படின்னு பேசுது. இதை என்னென்னா இடையில பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து தடுக்கலாம் வந்தாங்க. வந்து ஒரு அப்பா வந்து பேச வர்றாரு, பேசுகின்றாரு, இவர் யாரோ ஒருத்தர் வந்து தடுக்க வந்தாரு, அவரை தள்ளி விடுறாப்புல ஒரு கையில் விஜய். இதனால தான் வந்து அது 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ ஆக்சுவலாக அதுக்கான ப்ரோக்ராமுக்கான ஒரு ஷார்ட் ரெடி பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க. அது 13 மணி நேரம் தாண்டி போயிருக்கு. ஒரு விஜயா வந்து உற்சாகமாயிட்டாரு. பொதுவாக விஜய் கிட்ட இந்த மாற்றம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஆரம்பகட்ட காலங்களில் வந்து ப்ரெஸ் மீட்லாம் அவ்வளோ நேரம் இருக்க மாட்டார், விழாக்களில் கொஞ்சமாக பேசிட்டு கிளம்பிடுவார். அவருடைய படங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனாலும் அதிகம் பேச மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள் வருவதற்கான முழு ஏற்பாடோடு உள்ளே இறங்கிட்டார். அதற்கான ஒரு பெரிய துவக்கம் தான் இந்த மாணவ மாணவர்களுக்கான இந்த விருது நன்கொடை வழங்கிய விஷயம். ஓகே, 13 மணி நேரம் அவர் நிற்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்களே சார்? எதனால் தான் தான் கொடுக்கணும், சாப்பிட கூட போகாமல் பிரேக் கூட எடுத்துக்காமல் மனுஷன் அவர் தனி மனுஷனாக நின்று 13 மணி நேரம் மேலே நின்று தான் தான் கொடுப்பேன் அப்படின்ற அந்த அடம் எதனால் சார்? இல்லை, அது என்னென்னா அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உற்சாகம் ஒரு விஷயம் ஆரம்பத்துலேயே அதை நீங்கள் அந்த இதை பார்த்துருந்தீங்க, ஃபங்க்ஷனை பார்க்கும்போது தெரியும். 2 மாற்றுத்திறனாளி குழந்தைகள், ஒரு பையன் அந்த படத்தை வரைஞ்சிட்டு வந்து காமிச்சப்பே பார்த்தீங்கன்னா நிஜமாக எமோஷனல் ஆகிட்டப்பில். அதில் அந்த நடிப்பும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிலர்லாம் நடிப்பு இது பண்ணுறாரு அப்படின்னு, விஜய் அப்படியாப்பட்ட ஆளும் கிடையாது. வந்து நமக்கே பார்க்க சொல்லி அது ஒரு மாதிரியாக இருந்தது. பக்கத்தில் அந்த குழந்தையை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி அந்த குழந்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர எமோஷனோட உச்சக்கட்டுக்கிட்டு போயிட்டு, என்னதான் பெரிய ஸ்டாரு 150-200 கோடி சம்பளம் வாங்கினாலும் ஒரு குழந்தைகள் வந்து கொண்டாடுற நிஜத்தில் லைவில் கொண்டாடுறத பார்க்கும்பொழுது அது வந்து அந்த உற்சாகத்தோட வெளிப்பாடு தான். நிற்போம் நம்ம இந்த விழாவே ஒரு சிறப்பாக இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பொதுவாக அந்த சால்வை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் வந்து இந்த ஷீல்டு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் வந்து இருக்கா, அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு தானே கையில் வந்து கொண்டு வந்து கொடுத்தது. ஒவ்வொரு பசங்களையும் பேச வச்சது, பேச விருப்பப்பட்டவங்கள. சில பையன்லாம் ஆர்வக்குளராக ஒரு பையன் பேசுனதுலாம் கூட வந்து கோவப்படாமல் ஏம்பா அப்படி அப்படி போன்னு சொன்னது. இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் தெரியுது விஜய்கிட்ட. இதுதான் காரணம் வந்து அந்த எங்கிருந்தோ பல ஊர்களில் இருந்து வந்த அந்த பசங்கள்லாம் விஜயண்ணா விஜயண்ணான்னு சொன்னது. அதை தாண்டிய ஒரு விஷயம், ஆரம்பத்துலேருந்து விஜய்க்கு வந்து கல்வி உதவிகள் செய்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு விஷயம்.
இந்த 13 மணி நேரம் நின்னது தான் வந்து பெரிய விஷயம். அதை கூட கேட்டிருந்தாங்க, அப்போ இவர் வந்து ஷூட்டிங்கில் எப்படி ஃபைட் பண்ணுறாரு, எப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா, ஷூட்டிங் வேறு இது வேறு. ஷூட்டிங்கில் உங்களை வந்து உபசரணை பண்ணுறதுக்கு இவருக்கும் கிடையாது. பொதுவாக ஹீரோக்களுக்கு வந்து 10-15 பேர் இருப்பாங்க, நிமிஷத்துக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க, ஒரு ஷாட் முடிச்சுட்டு வந்தால் 3/4 மணி நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, அவங்களை பணிவிடை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது, பேண்ட்டு போட்டு விடுற அளவு கூட வந்து இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, அவ்வளோ வசதிகள் இருக்குது. இன்றைக்கி இதை என்னால் முடியலைங்க அப்படின்னு சொன்னால் அதை பிரேக் விட்டுட்டு மறுநாள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஹீரோ தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பிரேக் கூட விடாமல் நின்னது, அன்னைக்கு 12:00 or 1 மணிக்கோ போயிட்டு மறுநாள் 6 மணிக்கு லியோ படப்பிடிப்புக்கு போயிருக்காங்க. ஓகே, அது என்னன்னா ஆரம்பத்திலிருந்து நான் விஜயை புகழ்ந்தோ இதோ சொல்லலை, ஒரு தொழில் மீது பக்தின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது விஜய் கிட்ட பார்த்துருக்கோம், 7 மணிக்கு ஷார்ட் அப்படின்னா 6:45 வந்து ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர். பல டைரக்டர் சொல்லியிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஊட்டியில் சச்சின் படம் எடுக்கும் பொழுது பறந்தடிச்சுன்னு வந்துடுவார் டைரக்டர் ஜான் மகேந்திரன், என்னென்னா சார் அவர் நமக்கு முன்னாடி வந்து நின்று சார் உட்காந்துருவார்னு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாப்புல ஒரு பாட்டுன்னு. இதெல்லாம் தான் காரணம் இந்த சின்சியர்லாம். இதை தாண்டி இந்த குழந்தைகள் தந்த அந்த உற்சாகம்தான் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த எமோஷனில் வெளியே காட்டவும் முடியல, காட்டாமலும் இருக்க முடியல, அப்படி அளவுக்கு வந்து விஜய் மாறிட்டார். வீட்டிலேருந்து வரப்போ யார் வரவானா நானும் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற விஷயத்துலேருந்து பார்க்கப்படுத நிறைய விஷயங்கள் பேசப்படுச்சு. ஏன்னா சைக்கிளில் வந்திருக்காரு, டூ வீலரில் அந்த பைக்கில் போயிருக்காரு, இதையும் தாண்டி இந்த வாட்டி நானே பைக் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த டிசிஷன் எடுத்துக்கிட்டாங்க. கூட இருக்கும் எல்லாத்திலையுமே கேட்டேன், அவர் என்ன முடிவு இருப்பான்னு எங்களுக்கே தெரியல சார், திடீர்னு ஒரு முடிவு எடுப்பார், அதுக்கு தகுந்த மாதிரி அவரே செட் ஆகி எங்களை செட் பண்ணிடுவார் அப்படின்ற விஷயம். அந்தளவுக்கு மெச்சூர்ட் ஆகிட்டாரா சார் விஜய்? மெச்சூர்ட் ஆகிதானே சார் ஆகணும், 50 வயசு ஆகிடுச்சு இல்லைங்களா, மெச்சூர் ஆகணும். 67 படம் 68 படம் பண்ண போகிறாரு, சினிமாவை தெரியும், இண்டஸ்ட்ரி தெரியும், என்ன சூழ்நிலைன்னு தெரியும், அதை தாண்டி தனக்கு உள்ள அந்த ஃபேன்ஸோடைய அந்த கொண்டாட்டம் தெரியும், இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்சிக்கு தலைவர் ஆக போகிறாரு, இந்த மெச்சூர்டு வந்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருந்தார் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ வளர்றாருன்னு ஒரு கடத்தும் உடச்சி வந்துட்டார். வந்த பிறகு இப்போது அவருடைய சுய முடிவு தான் அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இதையும் நாம் பண்ணுவோம் அப்படின்னு, இதையெல்லாம் தாண்டி அந்த விழாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புஷி ஆனந்த், அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள், இவங்கெல்லாம் நடந்துக்கிட்டுலாம் வந்து ஒரு சின்ன ஒரு இன்னும் இன்மெச்சூர்ட் தனமாக இருந்தது அதெல்லாம் வந்து. அதெல்லாம் விஜய் கொஞ்சம் கவனித்து அதை கொஞ்சம் சரி பண்ணணும், சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அது பிடிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். சார் அது அரசியல் மாநாடாக சில பேர் பார்க்குறாங்களே, அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறது? ஏறக்குறைய அப்படி தான் அது, ஒரு கல்வி நிதி வழங்குகிற விழாவோடு சேர்ந்து ஒரு அரசியல் மாநாடு, ஆனால் பெரும் அரசியல் மாநாடு ஒன்று வந்து லியோ ஆடியோ லான்ச்சில் இருக்குது அப்படின்னு. ஓகே, லியோ ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து ஒரு அரசியல் மாநாடே பண்ண போகிறாரு மதுரையில், அதற்கான விழா ஏற்பாடுகள் வந்து பக்காவாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து சினிமா கமர்ஷியலாக எனக்கு யாருமே வேணாம், முக்கியமாக விஜே முதற்கொண்டு வந்து எனக்கு கமர்ஷியலாக வேணாம், எல்லாருமே வந்து இது நீங்கள் வேறு பார்ட் அவங்க வேறு பார்ட் அப்படின்றது தெளிவாக முடிவு எடுத்திருக்காரு சார். அது இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் 2 நாட்களுக்கு முன்னாடியும் போயிட்டு எல்லாருக்கும் சாப்பிட வசதி என்னென்ன இருக்குது, எப்படி வருவாங்க, எப்படி போவாங்க, எல்லாம் எங்கெங்கே தங்குவாங்க அப்படின்றத அவ்வளோ அக்கறை எடுத்து விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டதா கேள்விப்படணும் சார். எதனால் சார் இவ்வளோ பெரிய அக்கறை? இல்லை உண்மைதான் அது, ஏன்னா வந்து வரவங்க வந்து மாணவர்கள் குழந்தைங்க, ஆர்வத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, இவங்க அவங்கள சரியாக ஹேண்டில் பண்ணலாம் அது தப்பாகிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வந்து சில மாதங்களுக்கு முன் சூர்யா வந்து கீழடியில் வந்து ஃபேமிலியோடு போய் 10 மணிக்கு திறக்க வேண்டிய அந்த அருங்காட்சியகத்தை சூர்யா ஃபேமிலிக்காக 9 மணிக்கு திறந்து அதில் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் அவங்களை சுற்றி காமிச்சு 1 மணி நேரமாக வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இவங்க ஆயா சுற்றி குத்தி பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு தான் தெரியுது அவ்வளோ பள்ளி குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அவ்வளோ வெயிலில் வந்து முட்டை வெயிலில் எப்பயா திறக்க போகிறீங்க என்ன வந்து நாங்களாம் யார் சூர்யா குடும்பம் யாருன்னு கெட்ட விஷயங்கள் அது மீடியாக்கள் தான் வந்து பெரிய விஷயமாக வெளியே கொண்டு வந்தாங்க. வேதனையாகவும் இருந்தது. இன்றைக்கி அந்த காலோனியில் இருக்குது வந்து இங்கே போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி ஒரு தப்பு வந்து ஸ்டூடெண்ட் விஷயத்தில் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஏறக்குறைய லியோவுக்கு இதுக்காகவே வந்து ஒரு 3 நாள் பிரேக் விட்டு ஷூட்டிங்கை இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த மாதிரியான ஏற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டை 234 தொகுதி அப்படின்றது வந்து எப்படி பிரித்து ஒரு தொகுதிக்கு 6 மாணவர் மாணவர்கள் அவங்க எங்கே வந்து நிற்கணும் ஏது அவங்களுக்கு என்ன சாப்பாடு எப்படியான ஒரு விஷயம் எவ்வளோ கரெக்டாக நீட்டாக இருக்கணும்னு அது உண்மையிலேயே வந்து பக்காவாக பண்ணியிருந்தேன். விஜய் எனக்கு டென்ஷன் ஆயிருக்காரு சார்? டென்ஷன் ஆனதை விட பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆனது தான் அதிகம். ஆனால் டென்ஷன் தான் ஆவார் பெரும்பாலும் வந்து. ஆனால் அவர் வந்து எப்போவுமே ஒரு பதட்டமான ஒரு மனநிலையே இருந்தார். இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்து
இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான மனநிலையில் ஏன் வந்து விஜய் இருக்காருன்னு தெரியல. இப்படியே ஒரு மாதிரி இருக்கிறது வந்து தான் ஏன்னு தெரியல. வந்து ஒரு சமயம் வந்து எமோஷனல் ஆகிட்டாரா, அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடை வந்து வெளிக்காட்டலையா, அந்த மாணவ மாணவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் மைக் வாங்கி பேசும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குனிஞ்சத்தில் நிமிராமலே ஒரு மாதிரி இப்படி இருந்தாப்புல வந்து அது என்ன சொல்றது வந்து யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் தானே வந்து புகழ்ச்சி நெகிழ்ச்சி இது எல்லாம் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவர் தான் கலைஞன். ஏன்னா கோவப்படுற நேரத்தில் கோவம் பண்ணோம், அழற நேரத்தில் அழுதுன்னா, சிரிக்கும் நேரத்தில் சிரிச்சிடணும், அப்படியேப்பட்ட விஜய் தான் அன்னைக்கு பார்த்தோம். சார் அந்த ஸ்பீச் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அவர் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு அன்னைக்கு? இல்லை அது வந்து ஒரு ரெடி பண்ணின்னு வந்த ஸ்பீச் மாதிரி தான் தெரிஞ்சது வந்து. ஓகே, ஆக்சுவலாக வந்து விஜய் வந்து அது மாதிரி ரெடி பண்ணாமல் வந்து யதார்த்தமாக பேசியிருந்தோம். பேசியிருந்தா பல விஷயங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் அதனால்தான் ரஜினி பார்த்தீங்கன்னா வந்து அவரை அவ்வளோ சீக்கிரம் மேடையில் ஏற மாட்டார். பயம் என்னன்னா ஏறினார்னா உடச்சிடுவார். அதுதான் ரஜினிக்குள்ள ஒரு விஷயம். அதனால தான் நம்ம வேணாம் வேணாம் வேணான்ற இந்த விழாக்களுக்கு அவாய்ட் பண்ணுறது என்னென்னா பேசினா வந்து ரஜினி அது பேசினாலும் வைரல் ஆகிடும், உள்ளதை வந்து வெளியே கொட்டிடுவார். அதற்கு காரணம் என்னன்னா ரெடி பண்ணினே வரமாட்டார். ஆன் த ஸ்பாட்டில் என்ன வருது அதுதான். ஆனால் அந்த விழாவுக்கு விஜய் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ரெடி பண்ணின்னு வந்த ஸ்கிரிப்டை தான் வாசித்தார். ஓகே, அதுவும் ரஜினி அவர்கள் பேசின ஒரு கண்டென்ட்டை பேசினதாகவும் சோசியல் மீடியாவில் போட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அது எப்படி சொன்னீங்க? எடுத்து ஒரு பெரிய ஹீரோ எடுத்து பேசுறது பேசியிருக்கிறது உண்மைதான். அது இன்னும் கூட கீழே கமெண்ட்ஸில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பேசியிருக்காருலாம் கூட போட்டிருந்தாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து இந்த மேடை பச்சு வந்து இயல்பாக வரும், சில பேருக்கு எழுதி வச்சு வரும், சில பேருக்கு வந்து ரெடி பண்ணின்னு வந்து பண்ணால் தான் வரும். ஒரு பெரிய நம்ம விட ஒரு மூத்த ஸ்டார் ஒருத்தர் பேசியிருக்காரு, அவர் பேசுனது பேசுவோம் பேசியிருக்காருன்னு நான் தெரியல. இல்லை சார், அவர் வழியை ஃபாலோ பண்ணுறாரா இல்லை எதனால அந்த ஒரு இது? ஏன்னா அவரோட ஸ்பீச்சை வந்து இவர் பேசியிருக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இருந்தாலும் அவர் வழியை ஃபாலோ பண்ண போறாரு, ஒருவேளை ரஜினி நிலைமை தான் விஜய்க்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான விமர்சனம் எல்லாம் பார்க்குறப்ப எப்படிங்க சார்? இல்லை இல்லை, ரஜினியை ஃபாலோ பண்ணாத ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். நீ வந்து ஏன்னா வந்து இன்னைக்கு வந்திருக்கிற சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பில் பாதி எடுத்து நான் பண்ணுறேன்னு ஒரு மேடையில் சொல்லிட்டாரு. அதை தாண்டி அவருடைய மிமிக்ரியில் தான் நான் வந்தேன்னு அந்த சாயல் இல்லாமல் யாருமே வரவே முடியாது. நீங்கள் கன்னடத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவராஜ்குமாரோடைய சாயல் இல்லாமல் அங்கே யாரும் வர முடியாது. அவருடைய பாதிப்பு சிவாண்ணா சிவாண்ணா சிவாண்ணான்னுவாங்க. அது போல தான் இங்கே வந்து சூப்பர் ஸ்டார்னு ஏறக்குறைய ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் வராரு விஜய். ரஜினியை ஃபாலோ பண்ணி தான். ஆனால் அரசியலில் வந்து அப்படி மாறுமான்னு தெரியல. ஏன்னா ரஜினி வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் வந்து அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியாத, சரி பண்ணலாமா வேணாவா, அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரஜினிக்கு எப்பவுமே ஒரு இன்செக்யூர்டு குணம் உண்டு அவருக்கு வந்து. நாம் வந்து என்னதான் நம்ம என்ன வாழ வச்சு தமிழ் மண்ணாலும் இன்னும் நம்மளை வந்து ஒரு கர்நாடகக்காரனாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசியலுக்குள்ளே வந்தால் எப்படியான விளைவுகள் ஏற்படும், அது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு ஒரு ஆசோலேஷன்லேயே அவர் இருந்து கடைசியில் வந்து என்னால் முடியாதப்பா என் உடம்பு ஒத்துழைக்காது நான் அரசியலுக்கு வரலன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாரு வந்து. விஜய் அந்த மாதிரியான தப்பை பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஒரு பாக்கியராஜ் அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து என்னுடைய நேரடியே கலை வாரிசுன்னு அறிவித்தார். அவர் கட்சி ஆரம்பித்தார், ஆரம்பித்து புஷ் ஆகிப்போச்சு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்தார். ஆரம்பித்து அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசினார். அப்படியே இதுவானே இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டார் அவர். இப்போ விஜயகாந்தோடைய நிலைமை தெரியும். இன்றைக்கி வந்து அவர் ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து முதல்வர் நாற்காலிலோ இல்லை பலமான எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்க வேண்டியவர் அவர். இது எல்லாம் வந்து விஜய் நோட் பண்ணிட்டு வர்றாரு, பார்த்துக்கிட்டு வர்றாரு. அதனால் அவருடைய அரசியல் அடி வந்து ரொம்ப பார்த்து தான் வைப்பார். அதற்கான ஒரு முன் இதுதான் இது. சார், மாணவர்களுக்கு உண்டான அங்கீகாரம் அவர் பண்ணியிருந்தாரு சார். அகரமில் வந்து கிட்டத்தட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெலாம் விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாங்க சூர்யா அவர்கள் ஆரம்பித்தப்போ. ஏன் அந்த அகரம் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இது பண்ணியிருந்தா சூர்யாவும் இணைஞ்சிருப்பாங்க, இன்னும் கிராண்டாக நடத்திருந்துருக்கலாம், ஊக்கத்தொகையும் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார்? இல்லை, இது வந்து விஜய்க்கான விழா. அது எப்படி அவர் வந்து சூர்யாவோட சேர்ந்து பண்ணுவார், அது அவ்வளோ சரியாக இருக்காது. வந்து இது வந்து விஜய்க்கு ஒரு சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்புறமா வந்து அந்த 5000 ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அது இன்னும் கூட கொடுத்துருக்கலான்னு வந்து ரொம்ப காமெடியான விஷயம். விஜய்கிட்ட இல்லாத காசு கிடையாது, அவர் 1 லட்சம் ரூபா கூட கொடுத்துருக்கலாம். 5000 ரூபா கொடுத்தாரு, அந்த 5000 ரூபா என்ன போக்குவரத்து செலவு கூட ஆயிருக்காது. அது ஏன் அப்படி 5000 ரூபா கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவர் இன்னொன்று சிறப்பாக பண்ணியிருந்தாருன்னா, அந்த 234 தொகுதியிலிருந்து 1500 மாணவ மாணவர்கள் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, இதுலேயே நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் எடுங்கன்னு அவங்க மக்கள் இயக்க நண்பர்கள்ட்ட சொல்லி, யார் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள், இல்லது யார் தகப்பன் இல்லாத குழந்தைகள், யார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, யார் முதல் பட்டதாரி வரப்போகிறவங்க, இவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து அவர்களுடைய கல்வி செலவை நான் முழுமையாக எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தால் அங்கே வேறு லெவலில் மாறியிருப்பார். அது ஒன்றும் பெரிய காசே கிடையாது.
என்ன 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா எடுப்பதா இல்லை 5 லட்சம் ரூபா எடுப்பதா? ஒரு படத்துக்கு 150 கோடியிலேருந்து 200 கோடி வாங்குறாரு. அதனால் அவருக்கு ஒரு பெரிய காசே கிடையாது. அதை பண்ணியிருந்தாருனா இன்னும் அந்த விழா வந்து மிகப்பெரிய சிறப்பாக மாறிட்டும். எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டார். சரி, இதை பார்த்தா மற்ற நடிகர்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாதம் இப்போ வந்துகிட்டே இருக்கு. மற்ற நடிகர்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? யார் இதை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதை மற்ற நடிகர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. வந்து அதை பண்ணால் நல்லா இருக்கும். ஒரு விதத்தில் யாருக்கும் வந்து இங்கே உதவி பண்ணுறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. அந்த ஒரு நடிகர் நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு லைட் மேன் போய் ஒரு பெரிய ஹீரோ தான் அது வேணாம். ஒரு திருமணத்துக்கு ஒரு பத்திரிகை வைக்கிறதுக்கு அவர் ஆஃபீஸில் ஒரு மணி நேரம் நின்றுருக்காரு. நின்னவுடனே அவர் வந்திருக்காரு, என்ன விஷயங்கன்னு கேட்டிருக்காரு. சார், அது மாதிரி பத்திரிகை வைக்கிறதுக்கு வந்திருக்காருன்னா அவர் உதவி கேட்டு வந்திருக்குன்னு தான் அர்த்தம். வந்து இந்த இவர் வைக்கிறதுனால அவர் வந்துட போகிறாருன்னு ஒன்று கிடையாது. அந்த ஹீரோ வந்து லைட் மேனுக்கு வந்துட போகிறாருன்னு ஒன்று கிடையாது. லைட் மேனும் ஒரு சீனியர் தான், வந்தாலும் அவருக்கு பெரிய சந்தோஷம்தான். என்னென்னா வந்து நேரடியாக வந்து சார் உங்கள்கிட்ட உதவி வேணும்னு கேட்காம வந்து எனக்கு பொண்ணு கல்யாணம்னே அதை கத்திரிக்கை கூட கையில் வாங்கலையாம். ஒரு செட்டுக்குள்ளே நீங்கள் லைட் மேன், நான் நடிகேன், அந்த செட்டை விட்டு வெளியே வந்தால் நான் ஒரு நடிகேன், நீங்கள் ஒரு லைட் மேன், அதோடு முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் நீங்கள் வரக்கூடாது, போங்க அப்படின்ட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. வந்து இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்றது என்னன்னா, இவ்வளவு பேரை கூப்பிட்டு ஒரு உதவி பண்றது, அவர் அரசியல் வராரோ வரலையோ இன்னைக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. வந்து அது மற்ற ஆட்களுக்கு எப்படி மனசுல வருதுன்னு தெரியல. இதை பார்த்து நீங்க சொல்ற மாதிரி வந்து மற்ற ஹீரோக்கள் வந்து உதவி பண்ணிதான் அகணம் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பா சார். சார், லியோ 22ஆம் தேதி சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அண்ணன் வரார், தனியா வரப்போறன்னு வேற சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய், எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வசனம், அதாவது 33 செகண்ட் ப்ரோமோ வீடியோ, 1 ஹவரில் 1 மில்லியன் அடிக்குது அப்படின்பொழுது என்ன மேஜிக் விஜய் வச்சுருக்காருன்னு தான் தெரியல. சொல்கிற மாதிரி அந்த குரல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு குரல், ஒரு கிளாசிக்கான ஒரு குரல் விஜய் இந்த பாட்டில் தெரியுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அப்பா அந்த டைட்டில் கார்டு போடுவார், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பார் இளைய தளபதி விஜய் அப்படின்னு. இப்போ வந்து இளையத்தை தூக்கிட்டு தளபதி விஜய், அவ்வளோதான் மாற்றம் வந்து. அதை தாண்டி விஜயோடைய அந்த ஒரு ப்ரோமோ சாங்குக்கு எப்படின்னா 22ஆம் தேதி அந்த பாடலை எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு அனிருத் சொல்லவே தேவையில்லை, இறங்கி பண்ணுவார். இந்த தனுஷ் டைலாக் மாதிரி தான் வந்து நான் பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி இந்த பாடலை கேட்க தான் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. வந்து அந்த 2000 டான்ஸஸ் கொண்ட பாட்டு இதுதானே சார்? கண்டிப்பாக இந்த பாட்டு தான். ஓகே, அதுவும் நிறைய வாக்குவாதமாக இருக்கேன் சார். என்னன்னா சிகரெட் வச்சிருக்காரு, மதுபானங்கள் கையில் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் வாதத்துக்கு உள்ளாயிட்டே இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா சர்க்காரா இருக்கட்டும், மெர்சிலா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களை வரப்போ அந்த புகைப்பிடிக்கும் காட்சியை வந்து நீங்க ஏன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ தொடர்ந்து அதை தான் சார் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல, சர்க்கார் டைம்ல நேரடியாவே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரியான ஒரு காட்சியில் நீங்க நடிக்கவே நடிக்காதீங்க, இன்றைக்கி வந்து புகை எவ்வளோ பெரிய ஒரு பகை அப்படின்ட்டு வந்து தெரியும். ஏன்னா ஆரம்பகட்ட காலங்களில் ரஜினி அந்த வேலையை பண்ணார். வந்து அப்போ வந்து தெரியாது, இந்த 80களெலாம் வந்து இந்த சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறது இது பண்ணுறது இதை பாட்டு அந்த காலகட்டங்களில் அதனுடைய விளைவு தெரியாமல் அவ்வளோ பேரும் வந்து புகைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த புகைப்பிடித்தலுடைய விளைவு என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்து இதுவும் தவறு தான். வந்து நீங்கள் வந்து சரக்கு கூட ஒரு 2 பக்கம் அடிச்சுருங்க, சிகரெட்டை தொடாதங்கன்ற அளவுக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த சிகரெட்டில் இருக்குது. அதை தான் அன்புமணி ராமதாஸ் அப்போ சொல்லியிருந்தார், இதை பண்ணாதீங்கன்னு ஒரு மாஸ் ஹீரோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, நான் பண்றது இல்லைன்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் தடாலடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய அந்த போஸ்டரில் சிகரெட்டோடு இருக்கிற விஷயம், அதை நான் தான் முதல்ல கூட பேசியிருந்தேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மாணவர் சந்திப்பு, அந்த மாணவர்கள் பெற்றோரோடு வரவங்களாம் அந்த பெற்றோர் ஏதாவது வந்து சிகரெட் வச்சுருக்காங்களா, பீடி வச்சுருக்காங்களா, பான்பராக் பாக்கெட் வச்சுருக்காங்களான்ட்டு எடுத்து அந்த பவுன்சர்ஸ்லாம் வெளியே போட்டிருக்காங்க. இது ஏன் வந்து பண்ணுறாருன்னு அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து எந்த அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இதுக்கு எதிராக வந்து யாருமே குரல் கொடுக்கறதில்ல. அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் தொடர்ச்சியாக விஜய்க்கு இது எதுவாக இது பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே விஜயை பார்த்து பயப்படுறாங்களா சார்? விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னா முதல்வர் ஆகிட்டாரெல்லாம் கூட்டணி வச்சுக்கலாம், நமக்கு ஆதாயம் உண்டு. நீங்கள் வந்து இடதுசாரி கட்சிகளாகட்டும், மற்றவங்களாகட்டும், ஏன் திராவிட கட்சிகளாகட்டும், ஒருத்தர் கூட வாய் திறக்கிறாங்க பார்த்தீங்களா, இது பண்ணுறதில்ல. நீங்கள் விட்டுருங்க, கட்சின்ற கூட விட்டுருங்க. வந்து இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வந்து இதை வந்து விஜய் அடுத்த இந்த படத்திலேயே கூட அந்த மாதிரி ஒரு காட்சி இருந்தால் அதை நீக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், நேற்று நைட்ல இருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சார், ரோலக்ஸ் இஸ் ரெடி அப்படின்னு மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு.
இந்த சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு, அதாவது இந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்க நேரத்தில் இதுலேயும் அந்த தேல் அப்படின்ற வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ என்ன சார் நடக்க போகுது, ரோலெக்ஸும் விஜய் அவர்களும், அதாவது லியோ அவர்களும், அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்களா? தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கூட அதை பேசியிருந்தேன் வந்து. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரோலெக்ஸ் உள்ளே வராரு, எல்சியூக்குள்ளே வருது, சூர்யா வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு ஒரு டீகோட் பண்ணுறது தான் வந்து. இதை ஆரம்பத்திலிருந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சரியாக கையாண்டு வர்றார். அவர் வந்து அந்த படம் வந்து தளபதி 67 இருந்ததுலேருந்து லியோ மாறினதுலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா 10 அப்புறம் நான் வந்து டைரக்ஷனே விட்டுடுவேன்றாரு. இது கூட லியோ ப்ரொமோஷனுக்கான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஓகே, எந்த டைரக்டர் வந்து இவ்வளோ இந்தியாவில்தான் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், 10 அப்புறம் நான் விட்டுருவேன் அப்படின்னா யார் நம்புவாங்க வந்து? அதை தவிர பார்த்தீங்கன்னா அவரும் அனிருத்து சேர்ந்து ஹீரோவை ஒரு படம் பண்ண போகிறாங்க, அதுக்கு 10 crore சம்பளம் வேறு வாங்கியிருக்காராம். இப்படி இருக்கும்பொழுது இது எல்லாம் வந்து ரியோவுடைய ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது லோகேஷ் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை செஞ்சுட்டு இருக்காரு வந்து. ஓகே, அப்போ வந்து ரோலெக்ஸ் இருக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இல்லை, ரோலெக்ஸ் இருக்கிறது கன்ஃபார்ம், அது அதனுடையது தான் வந்து கன்ஃபார்ம். அதை தவிர வந்து கமலஹாசனும் உள்ளே இருக்காரு, அவர் உள்ள எப்படி காட்சியில் வராரா இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 19 அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஐப்பாக வந்து இந்த படத்து மேலே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லலித் வந்து பேசுகிறாரு, விஜய் சார் அவருடைய எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்கிறாரு வந்து தயாரிப்பாளர். என்ன காரணம் அதுன்னு சொல்லும்பொழுது இந்த 2000 டான்சர்ஸ் வச்சு எடுத்த காட்சி வந்து 8 பிளான் பண்ணியிருந்தோம், தினேஷ் மாஸ்டர்கிட்ட போய் சார் 7 அதை பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அவர் என்ன சார் அப்படின்னோடனா 1 crore வந்து தயாரிப்பாளருக்கு மிச்சமாகணும், ஒரு 300-400 crore எடுக்கிற படத்துக்கு 1 crore ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அந்த 1 crore இவர் சொல்கிறது எனக்கு வந்து தயாரிப்பாளருக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கணும்ன்ட்டு நினைக்கிற அவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே விஜய் சார் பெரியது தான். இப்படியா வந்து லியோ வந்து எந்தெந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இந்த லியோன்னு வரப்போ அந்த பாட்டு தான் சார் அதிகமாக பேசப்பட்டு இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். எங்கே சார் வரப்போகுது அந்த பாட்டு, பழைய விஜயா இல்லை வந்து அந்த புது விஜயா சார்? இதெல்லாம் மாறி த்ரிஷாவோட காஷ்மீரில் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த விஜய்க்கு இந்த பாட்டா, இல்லை வந்து கேங்ஸ்டர் விஜய்க்கு இந்த பாட்டா? இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஓப்பனிங் சாங்காக இருக்கிறது கேங்ஸ்டர் இருக்கு, அதாக இருக்கும் வந்து. ஆமாம், அந்த பிஜிஎம் அந்த இதுவெல்லாம் அதுதான் இருக்கு. ஒரு சில முழு பாடலை கேட்கும்போது நமக்கு தெரியும் எந்த பாடலாம் இருந்தான் சார், எதுவாக இருந்தான் விஜயோடைய பாட்டுன்னா கொண்டாடி தீர்த்துருவாங்க. அவ்வளோதான், ஆமாம், இதை திரும்ப 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 போட்டு 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 உள்ள மனசில் ஏற்றி விட்டுருவாங்க. சூப்பர். நாளைக்கு அவரோட பிறந்தநாள் சார், எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு 5 ரெட் கார்டு கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த மாதிரி யாராவது கமிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் ஆலோசிச்சுட்டு தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நேற்றுலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. யார் யார் அந்த நடிகர்கள், என்ன திடீர்னு அந்த ரெட் கார்டு? இல்லை, முதல் விஷயம் வந்து ரெட் கார்டு போடவே முடியாது. ஓகே, அதில் வந்து சட்டத்தில் இடமே கிடையாது. வந்து அவங்க ரெட் கார்டுன்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தலைன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. நான் தொடர்ந்து மீடியாக்கள் வந்து ரெட் கார்டு ரெட் கார்டு தான் போட்டுக்கிட்டு, ரெட் கார்டு வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு எங்களுடன் ஒத்துழைக்காத நடிகர்கள் மீது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அல்லது வந்து நடிகர் சங்கத்தில் அது சம்பந்தமாக வந்து பேசுவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் என்ன வந்து அவங்க வந்து இந்த கொரோனா காலத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமை பெருமளவில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தப்போ கடந்த 2022 நிறைய ஹீரோக்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து முழு பேமெண்ட்டு கொடுத்து அவங்க வந்து படப்பிடிப்பு வராமல் டிமி கொடுத்து டப்பிங் பேச வராமல் பல பேர் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து வாங்கின அட்வான்ஸ் வந்து ஒன்று அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னா படம் பண்ணி தரமான்னு வந்து படம் பண்ணி கொடுங்க, படம் பண்ண முடியலன்னா திருப்பி கொடுங்க. ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. இது வந்து ப்ரொடியூசர் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து 3% வட்டி வாங்கி இந்த படத்தை இந்த காசை வாங்கி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படி, இது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். வந்து நடிகர்கள் என்ன குறைவாக சம்பளம் வாங்குறீங்க, ஒவ்வொருத்தரும் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, டெய்லியில் சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஒரு நகைச்சுவை நடிகர் உங்களுக்கு யாருன்னு தெரியும், பேர் சொல்ல விரும்பலை, ஒரு நாளைக்கு போய் 8 நின்னால் அவருக்கு வந்து 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு பூரா 100 வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து ஏரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுடைய நிலமெல்லாம் என்ன பாருங்கள், இன்னைக்கு பூரா கல் உடைக்கிறான். அவனெல்லாம் வந்து இதில் வந்து 0.005% கூட இது பண்ண முடியாது. ஒரு நாள் 8 போய் அவர் நின்னாருன்னா அவருக்கு வந்து 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாகணும். ஆனால் என்னென்னா இவங்க கவுன்சில் சரி வரட்டும் சார் கொடுக்குறோம் நாங்கள் ரைட்டு, அதுவும் ரைட்டு, ஆனால் டைமிங்க்கு வரது கிடையாது. வந்தாலும் போய் நேராக கேரவனுக்குள்ளே உட்காந்துக்கிறது, உட்காந்துக்கிட்டு என்னன்னா வேற ஒரு படத்துக்கு கதை கேட்கறது, நடிக்க வந்தது இந்த படத்துக்கு வேற ஒரு படத்துக்கு கதை கேட்கறது, போய் கேட்டால் வந்து
இருங்க வரேன்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் இங்கே வந்து காட்சியில் வந்து சொதப்படுத்து, ரீடேக் வேணும்னே பண்ணுறது, இந்த மாதிரி இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதுன்னா, விஜய் சேதுபதி அவ்வளோ படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு போய் யாராவது ப்ரெஷர் பண்ணால் அதை திருப்பி கொடுக்குறாரா வந்து. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை அட்வான்ஸை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கு வட்டியோடு போட்டு கொடுங்கன்றாங்க. நாங்கள் வந்து வட்டிக்கு வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் வட்டியோடு கொடுங்கன்றாங்க. இல்லை சார், இந்த மாதிரியான விஷயமா, அதாவது ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம், நடிகர்கிட்டையும் சரி யார்ட்டையும் இந்த சினிமா துறையில் இருக்கவங்ககிட்ட போச்சு அப்படின்னா போட்ட காசு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் அதிகம், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. வட்டியோட கேட்டால் எப்படி சார், அதாவது முதல வாயில் போட்ட பணம் மாதிரி பணம் மாதிரி, அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். வந்து கொடுத்த பணமே வந்தால் போதும், அதுவே கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க வட்டியோடன்னு ஒரு கதையை வேறு சொல்கிறாங்க. இவங்க ப்ரொடியூசர் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது சார். ஏன்னா வந்து நான் ஒரு விஷயம், தனுஷுக்கு வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு வராரு, வீடு கட்டி முடிச்சு பல கோடி ரூபாயில் ஒரு பாதி இதுவில் வந்து அவருக்கு பெரிய பண நெருக்கடி ஏற்படுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேர் சொல்ல விரும்பல ஒரு ஆஃபர் வைக்கிறாரு, அஞ்சு படத்துக்கும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறேன், எனக்கு வந்து அட்வான்ஸாக ஒரு பெரும் அஞ்சு படத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை கொடுங்கன்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்களா போடலையான்னு தெரியல, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு படமும் இன்னும் நடித்தார், அடுத்த படம் போய் கேட்குறாங்களாம், மூணு வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த படம் நடிச்சு கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் அட்வான்ஸாகவே கொடுத்துருக்காங்களாம். இப்போ இவங்க மேலே தான் தப்பு. இப்போ தனுஷுக்கான வியாபாரம் என்ன இருக்குது, தனுஷுக்கான ஓப்பனிங் என்ன இருக்குது, அவருக்கான மார்க்கெட் என்ன இருக்குது, இது எல்லாம் இவங்க பார்க்குறது இல்லையா. எல்லாம் இவங்களும் பண்ணுற தப்பு தான் அது. அந்த நடிகன் கிடச்சா போதும், ஒரு சம்பளத்தை கொடுத்து நம்ம பிளாக் பண்ணிவிடுவோன்னு. இந்த சம்பளம் உயர்ந்து உயர்ந்துன்றாங்கல்ல, இவங்க தான் காரணம். அதுக்கு என்ன இவங்க பண்ண போகிறாங்க, ஒரு ஒரு ஹீரோவுக்கு 100 கோடின்னா உங்கள் ப்ரொடியூசர் தானே, இன்னொருத்தர் போய் 120 கோடி தரேன் அவனுக்கு படம் பண்ணாதீங்கன்றீங்க, இன்னொருத்தர் குறுக்கு வழியாக வந்து இன்னும் 10 கோடி சேர்த்து 130 கோடியாக தரேன் அப்படின்னு நீங்கள் தானே பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து அப்போ என்ன பண்ணோம், நடிகனுக்கு வந்து அதை வாங்கி தான் தீர்வாங்க. அப்புறம் வந்து குயமுறைன்னு கத்தனா, இதெல்லாம் தவறான ரெட்டு போட முடியாது, ஒத்துழைக்காத நடிகர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இதை தாண்டி நடிகர் சங்கத்தை கூட நாங்கள் பேசப்படோம் அப்படின்னா, நடிகர் சங்கமே பலவீனமாக தான் கிடக்குது. அவங்க என்ன பேசி முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, சிம்பு பிரச்சனையில் ஆரம்பிச்சுது. சிம்பு ஐஸ்வரி கணேஷ் பிரச்சனையில் ஆரம்பிச்சு, ஆதரவா மாதிரியான ஆட்களுக்கு வந்து ஒத்துழைக்காத நடிகர்கள், ரெட்டுன்னா மறந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, ஒத்துழைக்காத நடிகர். அதர்வாவுக்கு என்ன கடைசியாக என்ன இட்டு கொடுத்தாரு, திரும்ப திரும்ப நீங்கள் தானே போய் அட்வான்ஸை கொடுக்குறீங்க, நீங்கள் தானே போய் கதை சொல்கிறீங்க, கதை கேட்குற நாலேஜ் அதர்வாவுக்கு இருக்குதா, எந்த அவர் தூக்கத்தில் இருந்து சமீபத்தில் ஒரு படத்தோட பேரை சொல்லி, தம்பி குட் நைட்டுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா கேட்டு பாருங்க, நிச்சயமாக பார்க்கலான்னு சொல்லியிருப்பாரு. இல்லை போர் தொழில்னு ஒரு படத்தில் யார் நடிச்சிருக்காருன்னு கேட்டு பாருங்கன்னு வந்து, இப்படியாப்பட்ட ஹீரோக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எடுத்து போய் பணத்தை கொட்டிட்டு அதுக்கப்புறம் பணம் வரல எனக்கு படம் நடிக்க வரலன்னா என்ன வருது. நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வாங்க, நீங்கள் ஒத்துமையாக இருங்க, அதை தாண்டி வந்து என்ன சொல்ல முடியும். ஓகே, விடாமுயற்சி எந்த நிலைமையில சார் இருக்கு, சொல்லி சொல்லி. அதாவது வந்து இதுலேருந்து மார்ச்லேருந்து ஆரம்பித்து இதை வந்துடுச்சு, ஜூலை வரப்படுது, ஆகஸ்டும் வரப்படுது, என்னென்னோ இதெல்லாம் சொன்னாங்க வந்து, லைக்கா வந்து முடக்கிட்டாங்க, அன்பு செழியங்கிட்ட போய் ஃபைனான்ஸ் வாங்கும் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ல பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சுட்டாங்க. இல்லை பார்த்தா இதை அஜித்தே வாயை திறந்து விடாமுயற்சி வந்தால் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துடுச்சு. இது எப்போ வரும்னு உண்மையிலே தெரியல, அஜித்துக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஒரு கட்டத்தில் உண்மையாக வந்து மகிழ்த்திரும் வேண்டியெல்லாம் பாவம் சொல்லலாம், ஒரு 3 படம் பண்ணியிருப்பார், இல்லை 2 படமாக அது பண்ணியிருப்பார், ஏண்டா அதில் வந்து தலையை கொடுத்தோன்ற அளவுக்கு வேதனையோடு இருப்பார். நல்ல ஒரு கிரியேட்டர் இதுவாகிட்டார். விடாமுயற்சி எப்போ வரது நாமளாகவே சொல்லக்கூடாது, அது அஜித்துக்கு தான் சார் தெரியும், அவரே சொன்னால் தான் உண்டு, இல்லை அவருடைய மேலாளர் மூலமாக சொன்னால் தான் தெரியும். கடைசி கேள்வியாக இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் சார். இன்னைக்கு நெல்சன் பிறந்தநாள், நாளைக்கு விஜய் பிறந்தநாள், நெல்சன் எப்படி சார் இருக்கிறாரு, ஜெயிலரோட பாதுகாப்பாக இருக்காரா, நிம்மதியாக இருக்காரா, அப்படி தான் கேட்கணும். நெல்சன் வந்து கத்தி மேலே நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு, உண்மையாக வந்து ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து விஸ்ட் படத்தினுடைய தோல்வி, அதை தாண்டி தைரியமாக வந்து ஜெயிலர் வந்து கொடுத்துருக்காரு. சாதாரணமாக படமாக ஆரம்பிக்கப்பட்ட ஜெயிலர் இன்றைக்கி வந்து பேன் இண்டியா படமாக அது நிற்குது, ஆகஸ்ட் 10 ரிலீஸு. அதுதான் வந்து நெல்சனுக்கு ஏறக்குறைய வந்து ஒரு மிகப்பெரிய பரீட்சைன்னு கூட சொல்லலாம். அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் அவருடைய சினிமா கேரியரே இருக்குது, உண்மைதான் அது ஒரு விதத்தில். அதனால் நீங்கள் பிறந்த நாள் அவருக்கு ரொம்பவும் வந்து பயமுறுத்துகிற மாதிரியும் இதுவாகக்கூடாது. ஜெயிலர் ஒரு ஒரு வெற்றியை தரும்னு நம்புவோம். அதற்கு காரணம் என்னன்னா வந்து, இதற்கு முன்னாடி இருக்கிற அண்ணாத்தி ஆகட்டும், தர்பார் ஆகட்டும், ரஜினி வந்து அந்த வயதுக்கு மீறிய ஒரு தோற்றத்தை கொடுத்து வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சு அதை மக்களுக்கு கனெக்ட் ஆகலை, அதை வந்து தள்ளிட்டாங்க. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படத்தை ஜெயிலரில் பண்ணியிருக்காரு.
அந்த படம் மக்களுக்கு பிடிச்ச பானே ஒரு படமாக இருக்கும். ஏன்னா வந்து நெல்சனே ஒரு கட்டத்தில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகி என்னடா நடக்க போகுது அப்படின்ற அளவுக்கு வந்து வந்தப்போ ரஜினி தான் தேர்த்தி அவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, கண்ணா எதை பற்றியும் கவலைப்படாத, நீ பண்ணு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு, ஜெயிக்கிற படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை வந்து அவருக்கு பெரிய ஒரு உற்சாகமாகி ஜெயிலர் ஒரு வெற்றி படமாக அமையும் நம்புவோம். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார், உனக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறேன் விழுந்து விடுபெறும் நான் உங்களே ட்ராபேட்டிக்.